ஃபர்ஸ்ட் கிளாப் சீசன் டூ. ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் இந்த ஃபார்மேட் வந்து செட் ஆச்சு. ஒரு அஞ்சு ஷார்ட் ஃபிலிம்ஸை செலக்ட் பண்ணி அதை வந்து 100 ஸ்க்ரீன்ஸில் ப்ளே பண்ணி பப்ளிக் ஓட்டிங்கில் மூணு பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுத்தோம். இந்த வருஷம் அது அப்படியே டபுள் ஆயிருக்கு, 750 என்ட்ரிஸ். அதில் 23 ஃபிலிம்ஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஜூரி மெம்பர்ஸ் செலக்ட் பண்ண, ப்ளஸ் வித் ஆன்லைன் ஓட்டிங் அஞ்சு மூவிஸ் ஃபைனலிஸ்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அந்த அஞ்சு ஃபிலிம்ஸையுமே வந்து 200 ஸ்க்ரீன்ஸில் ப்ளே பண்ணாங்க. அண்ட் வித் பப்ளிக் ஓட்டிங் இந்த மூணு பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறது ஈஸி, ஆனால் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுனா வந்து அது ஒரு போருக்கு போகிற மாதிரி, அது ஒரு வார் ஃபீல்ட் மாதிரி, ஒரு பேட்டில் மாதிரி. அது ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு கல்ட் ஃபில்ம் எடுக்கணும் அப்படின்னா வந்து இது அதுக்கும் கொஞ்சம் மேலே. ஒரு மிராக்கிள், நிறைய மிராக்கிள் நடக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், நிறைய பாசிட்டிவ் நடக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சிட்டேன், பட் போக போக அதெல்லாம் கொஞ்சம் நம்ப வேண்டியதாக இருக்குது. இதுக்காக தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டதுக்காக தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்ஜிகே டிசைட் பண்ணது வந்து இன்னொரு நார்மலான ஃபில்மாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். அதுக்காக தான் செல்வராமன் அவர்கள் கூட இணையணும்னு நினச்சோம். ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை டைரக்டர்ஸ். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே வச்சிருக்கோம், நல்லா நடந்துட்டுருக்கு. பட் எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும் போது ஐ ஹாவ் டு பி வித் மை டீம், ஐ ஹாவ் டு பி வித் மை டைரக்டர்ஸ், வித் மை ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் இதே மேடையில் தான் சொன்னேன் தீபாவளி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை. எனக்கு பாலா நான் சொன்னதான் ஞாபகம் வருது, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வர்றதுக்கு வந்து அது பட்டாசும் பொங்கலும் கிடையாது, அது படம். அது எப்போ வர்றோமோ அப்போ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நம்மளுக்கு மீறி நடக்கும்போது வந்து வி ஹாவ் டு பி வித் இட், வி ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இது வந்து இன்னொரு ப்ரொஃபஷன் ஆஃப் ஹோப் தான், அது எல்லாமே ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கிற விஷயந்தான். ஸோ அதுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ நம்பிக்கை கொடுக்க முடியுமோ, எவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் கொடுத்து அந்த விஷயத்தை நினச்சி எப்படி நினச்சி ஆரம்பித்தோமோ அந்த மாதிரி முடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்போ நாங்கள் டுடியில் வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோமோ அதுக்கான ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண போகிறோம், மூவி பஃப்ல பண்ண போகிறோம்னு சொல்லும் போது வி ஜஸ்ட் குடன்ட் ஈவன் திங்க் எஸ் லெட்ஸ் டூ இட் அப்படின்ட்டு உடனே நாங்கள் ஜம்ப் பண்ணோம். செகண்ட் சீசன் வந்து 750 என்ட்ரி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கான்வெகேஷன் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு காலேஜில் வந்து எல்லாரும் ஒரு பட்டமளிப்பு விழா வந்து எல்லாருமே வந்து பயங்கரமான பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா என்ன ஒரு விஷயம் வருமோ, ஏதோ தெரியாமல் வந்து ஒரு பர்க்லியில் வந்து யூனிவர்சிட்டி போனேன் நான் ஒரு கான்வெகேஷனுக்கு. அந்த ஃபீல் தான் என்னால் இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சோ மெனி யங் டேலண்ட்ஸ் இயர், சோ மெனி ஒண்டர்ஃபுல் பீப்புள் இயர், யங் ஃபில் மேக்கர்ஸ் இயர், அவ்வளோ பேரையும் வந்து ஒரே இடத்துல பார்க்குறக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு இங்கேயோ புக்கில் படிச்சிருக்கேன், ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதே மேக் சம் லைக் ஒரு 70,000 முடிவுகள் எடுக்க வேண்டியதுருக்குமா, வை திஸ் அண்ட் வை நாட் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அத்தனை முடிவுகள் எடுக்க வேண்டியதுருக்கும், ஏன் இந்த கம்பெனி பேர், ஏன் இந்த டைட்டில், ஏன் இந்த ஆர்டிஸ்ட்டு, ஏன் இந்த பேக்ரவுண்ட், ஏன் இந்த ஸ்டோரி, ஏன் இந்த லென்ஸு, ஏகப்பட்ட முடிவுகள் வந்து எடுக்க வேண்டியதுருக்கும். ஸோ த டைரக்டர்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ். 22 வயசு, அதை விட இன்னும் கம்மியான வயசு, வேற ப்ரொஃபஷனு, பட்ஜெட் வந்து நாட் ஈஸி டு நோ புட் எவ்ரி திங் டுகெதர். ஒரு டீமாக மற்றவங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து இந்த வயசில் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி யாராவது ஒருத்தங்க உதவி பண்ணாங்கன்னா மேலே தூக்கி விட்டுருவாங்க, வந்துடலாம். பட் இவங்க தான் அந்த உலகத்தையே கிரியேட் பண்ணணும், இவங்க தான் வந்து அந்த ரேஸை லீட் பண்ணணும்,
இவங்க தான் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், இவங்க தான் வந்து ஒரு டீமை வந்து சேர்க்கணும், இவங்க சொல்றதை வச்சு தான் வந்து ஒரு விஷயமே நடக்கும். ஸோ இந்த வயசில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வரதே வந்து யூ நீட் லாட் ஆஃப் நோ திங் ஹேப்பனிங் இன் யுவர் மைண்ட். அந்த மாதிரியான நிறைய பேரை இங்கே ஒரே அரங்கத்தில் வந்து பார்க்கறக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னா வந்து ஐ நீட் டு தேங்க் அகெயின் பாலன். நான் நந்தா பண்ணிட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் தான் அது. ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே வந்து நீ ஏதாவது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இல்லாட்டி ஏதாவது ஒன்று வந்து நான் உண்மையாக நினச்சி பண்ணல, மனசார பண்ணலை அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா சொல்லிடுவோம், ஒன்மோர் போயிடலாம். எதுக்கும் யாராவது வெயிட் பண்ணுறாங்க, யூனிட் வெயிட் பண்ணுறதுலாம் கவலைப்படாத. ஏன்னா நீ பண்ணுற ஒரு ஒரு காட்சியும் நம்ம பண்ணுற படமும் நம்மளோட வாழ்நாளை தாண்டியும் இருக்க போகுது. ஸோ எங்கேயுமே நம்ம குறை வச்சிடக்கூடாது, எங்கேயுமே அதை வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது, அவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் இட் டெஃபினெட்லி மேக் கிரேட் திங்ஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் வந்து டெஃபினெட்லி மேக் வண்டர்ஃபுல் திங்ஸ். ஏன்னா உங்கள் வாழ்நாளை விட அதிகமாக எப்பவுமே நிரந்தரமாக இருக்க போகுது. அது ஒரு பதிவு, நீங்கள் வேண்டாம்னு நினச்சாலும் வந்து அது இட்ஸ் கோன் ஜஸ்ட் ஸ்டே தேர், இட்ஸ் கோன் பி கான்ஸ்டன்ட். ஸோ நெவர் காம்ப்ரமைஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து அது சாதாரணமாக விட்டுறாதீங்க. யாமிருக்க பயமேல் தொடர்ந்து இந்த படம் காட்டேரி நல்ல ஒரு வரவேற்பு மிக்க ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு நல்ல படமாக அமையுது. எல்லாம் பார்த்துருப்பாங்க, ரெட்டை ஏரி திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஏரி, போரூர் ஏரி அப்படின்ட்டு அங்கெல்லாம் மீன் தான் கிடைக்கும் இல்லையா. ஆனால் காட்டேரியில் முழுக்க முழுக்க பேய் பிசாசு எல்லாமே கிடைக்கும். டீசரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப கலக்கலாக இருக்குது. ஸோ எனக்கும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பேய் படம் இதில் அமைஞ்சிருக்கு. முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு அமைஞ்சிருது, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக வந்து ஹியூமர் பண்ணணும்னு ஆசை, ஆனால் இவர் சொன்ன மாதிரி அந்த மர்மதேசம் கொடுத்த ஒரு இமேஜ்னால வந்து எல்லாருமே ஒரு சீரியஸாக தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் சொல்லுவேன் ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வரும் கொடுங்க அப்படின்னு. கடைசியில் இப்போ தமிழ் படம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் லென்த் ஹியூமர் கேரக்டர் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ் லக் வுட் ஹேவ் இட் தொடர்ச்சியாக வந்து ஹியூமர் ரோல்ஸ் தான் கிடைச்சிட்ருக்கு. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த டிகேக்கு, ஏன்னா டிகே வந்து எனக்கு தாம்தூம் பண்ணும்போது அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜீவா சார் கிட்ட அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம், அதை ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி டிகே. அண்ட் ஞானவேல் ராஜா சார் ரொம்ப நன்றி. டீசர் வந்து பார்க்கும்போதே தெரியுது உண்மையாகவே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கு, டெக்னிக்கலி ஆகட்டும் எடுத்த விதங்கள் ஆகட்டும். ஸோ படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அறிமுகம் எப்போ அப்படின்னா, தம்பி கல்லூரி படிச்சுல எனக்கு அறிமுகம், முதல் பேட்சுக்கு தம்பி தான் நான் கிளாஸ் இருக்க போக சொல்ல, பெரிய சந்தோஷம், பெரிய தாட் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும். தம்பிக்கிட்ட எப்போதுமே கோவப்பட மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே எடுத்துப்பாங்க. தம்பியாகிட்ட வந்து நான் நினச்சது பெரிய சந்தோஷம், என்ன அப்படின்னா தம்பியோட கனவு பெருசு, ரொம்ப பெருசு. நான் ஒரு படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண சொல்ல, அந்த படத்தை பலையபாண்டியர் படத்தை கூட சொல்ல, அப்போதான் திருப்பியும் பார்க்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த படத்தில் பார்க்குறேன், மறக்கவே இல்லை, அதை அப்படியே ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன கண்டிப்பாக கூப்பிட ஒரு நாள் அப்படின்னு. அதே மாதிரி நானும் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள், அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இது பெரிய கூட்டணினா இது எல்லாருமே எல்லாம் நடிக்கணும், எல்லாருமே இதே மாதிரி இருக்கணும், எப்போதுமே எல்லா படத்திலும் இருக்கணும் அப்படின்னு பெரிய ஆசை இருக்கு எனக்கு அப்படின்னு. அது பெரிய சந்தோஷம், அந்த வார்த்தை பெரிய சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலே. This film is very special to me because first of all, I've never done a film like this before. It's a horror comedy, so it was something new. I had no idea about this genre earlier, but I'm just so glad, so thankful to my director, so thankful to my producer for giving me this opportunity and putting their trust in me. So I'm very excited and I'm really looking forward to this film. I can't wait till evening when the trailer comes out, teaser comes out. So I'm just waiting for that. So thank you everybody for supporting us, our film. It's really, really, really special to me. Thank you. And இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு டிகே அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி இது ஒரு இங்கிலீஷ் படம், 2 hours சாங்ஸ் எல்லாம் கிடையாது. எவ்ரி 10 minutes ஒரு ட்விஸ்ட் இருக்கு, எவ்ரி 10th minute ஒரு ஆர்டிஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஸோ எங்கேயுமே யோசிக்க வைக்காது படம், அவ்வளோ ஸ்பீடாக அண்ட் அவ்வளோ ஃபன்னி எலிமெண்ட்ஸ் இருக்குது.
நிறைய காமெடி இருக்கு. யாம இருக்க பயமின் விட ஒரு 20 times 30 times ஜாஸ்தி இருக்கு இதுல காமெடி. ஸோ இது ஒரு 100% ஷோர் ஷார்ட் ஹிட் படம், நடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஆன்சாம்பிள், இந்த இந்த ஹோல் டீம், இது எல்லாமே இருக்குது. காட்டேரி அப்படின்ற டைட்டிலே ப்ரொடியூசர் ஞானவேல் சார் தான் கொடுத்தது. இன்ஃபேக்ட் அங்கேருந்தே பாசிட்டிவிட்டி தான் இந்த படம். நான் இன்ஃபேக்ட் யாமருக்கு பயமே பண்ணேன், பண்ணிட்டு இட் வாஸ் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர். தென் ஐ டிட் கவலையே வேண்டாம், அது வந்து ரொம்ப ஓகே ஓகே. அது ஆடியன்ஸே எத்தனை பேர் போய் பார்த்தாங்க தெரியல. ஸோ அந்த மாதிரி டைமில் என் மேலே பயங்கர பிலீஃபோடு ஒருத்தர் வந்தார், அதுதான் ஞானவேல் சார். ஹி ஸ்டில் ட்ரஸ்ட் மீ. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்பி சரி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஹாரர் காமெடி, பட் இது ஹாரர் காமெடியில் இது வந்து ஒரு சின்ன ஜானர் பிரேக்கிங். கதை கூட கேட்கலங்க அவர், இதுவரைக்கும் ஒரு கதை கேட்கல. ஸோ கதை கேட்காம என்னை நம்பி படம் கொடுத்தாரு, டைட்டிலையும் கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அண்ட் இதுக்கப்புறமா இந்த படம் பெரிய சக்சஸ்னா அதுக்கு வந்து பெரிய சப்போர்ட் இஸ் ஞானவேல் சார், அண்ட் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ சார். படம் வந்து கதை எனக்கு தெரியாது, சாத்திய ஆனந்த் தான் கதை கேட்டிருக்காரு. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியான்னு சொன்ன உடனே இந்த டைட்டில் ஒரு ஐடியா சஜஷன் சொன்னேன், அதை ரொம்ப ஸ்வீட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு அது வச்சதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் படம் பார்த்தேன் எடிட்டில், பிரவீன் சார் எக்ஸைட்டடாக கூப்பிட்டாரு. அவரோட எக்ஸைட்மெண்ட் பேச்சு கேட்டதுக்கப்புறம் என்னால் ஹோல்ட் பண்ண முடில, நான் பார்த்துட்றேன் ஆறாருக்கு முன்னாடியே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதாவது ரெகுலர் எத்தனையோ பேய் படம் வந்துருச்சு, இது மறுபடியும் இன்னொரு பேய் படமானு ஒரு சின்ன சலிப்பு இருக்கும் ஆடியன்ஸுக்கு. அதையெல்லாம் தாண்டி இது ரெகுலர் பேய் படம் கிடையாது, இதுக்குள்ள அவ்வளோ ஒரு, இப்போ இவர் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சார் உடைய ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னாங்க, எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஆல் ஓவர் இந்தியா பார்க்குறப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டாக தான் நான் வந்து டிகேவை பார்க்குறேன், ஏன்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காப்புல ஒவ்வொரு கேரக்டரைசேஷன்ஸும். பாரதி கலைக்கூடம் வழங்கும் கூலிப்படை, ராமதாஸ் அவர்களுடைய தயாரிப்பு. இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா முரளி பாரதி, அவருடைய மூன்றாவது படைப்பு இது. இந்த குடும்பத்தினர் வந்து எனக்கு புதுசு, நான் ஆல்ரெடி மூணு படம் பண்ணியிருக்கேன், இது என்னுடைய 4வது படம். ஸோ இந்த குழுவினர் பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே 2 படம் வந்து பண்ணியிருக்கிறாங்க, ராமநாதபுரம் மாவட்டம் அலைபேசின்னு 2 படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தனா இப்போ ஒன்று சேர்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் எல்லாரையுமே நீங்கள் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். வணக்கம், என்னுடைய பேர் அனு கிருஷ்ணா, நான் கூலிப்படை என்ற படத்தில் ஹீரோயினாக பண்ணுறேன். இந்த படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக டைரக்டர் முரளி பாரதி சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் அலைபேசி படம் பண்ணியிருக்கோம், படம் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும், உங்கள் பிளஸிங் தேவை. தேங்க்யூ ஸோ மச். புது விநாயகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த கூலி படையோட பூஜை படத்துவக்க விழா. இது வந்து இயக்கம் வந்து முரளி பாரதி சார், தயாரிப்பு வந்து ராமதாஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. சார் வந்து ஏற்கனவே அலைபேசின்னு ஒரு மென்மையான லவ் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, அதில் நானும் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பேன். இந்த படம் உங்களுக்கு டைட்டில் கேட்டோன்னே தெரியும், கூலிப்படை. கூலிப்படை எப்படி உருவாகிறாங்க, அதனால் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத வச்சு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அலைபேசி மாதிரியே இந்த படத்துலேயும் ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினேன்னு நான் எல்லோரும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே அலைபேசின்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன், இது என்னுடைய செகண்ட் மூவி கூலிப்படை. இன்று இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போய் சீரடிகிற ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு படம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் வந்து அடுத்த மாதம் ஷூட்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சென்னை போன்ற நகரங்களில் வந்து படப்பிடிப்பு இருக்கிறது. ரசிகர் பெருமக்கள், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.